ஓபிஎஸ்ஐ நம்பி வந்தவர்கள் என்ன ஆனார்கள் பகுதி நான்கு சவால் விட்டு ஜக்கையனை நசுக்கிய கதை பாட்சா படத்தில் ஒரு காட்சி மருத்துவ சீட் மறுக்கப்பட்ட தன்னுடைய தங்கைக்காக ரஜினி தந்தை ஒருவரிடம் கை கட்டி நிற்பார் இதை அப்படியே மாற்றி யோசிங்களேன் கெஞ்சை சீட் வாங்கிய மாணவி பிற்காலத்தில் அதை போல ஒரு மருத்துவ கல்லூரியை கட்டிவிட அந்த கல்வி தந்தையோ போண்டியாகி தன்னுடைய மகனுக்கு சீட் கேட்டு அதே மாணவி முன் நின்றால் எப்படி இருக்கும் அந்த மாணவி ஓபிஎஸ் என்றால் அந்த கல்வி தந்தை எஸ்டிகே ஜக்கையன் ஓபிஎஸ் பெரியகுளம் நகர அதிமுக செயலாளர் ஆகும் முன்பே அதிமுகவின் மாநில நிர்வாகிகளில் ஒருவராக இருந்தவர் எஸ்டிகே ஜக்கையன் ஓபிஎஸ் நகராட்சி தலைவராவதற்கு பதினாலு வருடங்களுக்கு முன்பே அதிமுக எம்பியாக எம்ஜிஆரால் அங்கீகரிக்கப்பட்டவர் தான் எஸ்டிகே ஜக்கையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பெரியகுளம் எம்பியாக இருந்த திமுகவை சேர்ந்த கம்பம் நடராஜன் திடீரென மறைந்துவிட இடைத்தேர்தல் வந்தது அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் தேர்வு செய்த வேட்பாளர் தான் ஜக்கையன் தன்னை பக்கத்தில் நிறுத்தி கொண்டு எம்ஜிஆரே ஊரூராய் பிரச்சாரம் செய்த வரலாறு ஜக்கையனுக்கு உண்டு அப்போது எம்ஜிஆரை எங்கோ கூட்டத்தில் எட்டி நின்று பார்த்தவர்தான் ஓபிஎஸ் அதே எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தமிழக அரசுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்ற அந்தஸ்தும் ஜக்கையனுக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது சட்டப்பேரவை தேர்தலில் ஜெய அணிக்கான தேனி தொகுதி வேட்பாளராக ஜக்கையன் களமிறங்கிய போது போடி வேட்பாளர் ஜெயலலிதா அம்மாவின் போடி தொகுதியையும் சேர்த்து கவனிக்க வேண்டியிருந்ததால் அப்போது தனது தொகுதியை கோட்டை விட்டார் ஜக்கையன் ஆனால் அப்போது ஜானகி அணியின் தீவிர ஆதரவாளராக ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட வெண்ணிராடு நிர்மலாவுக்காக தீவிரமாக ஓபிஎஸ் ஏமாந்தவர்கள் கதை தெரியும் யாரை பார்த்து வளர்ந்தாரோ அவரையும் சாய்த்தவர் ஓபிஎஸ் என்பதை சொல்லும் தொடர் கட்டுரை இது என்பதால் இந்த ஃப்ளாஷ்பேக் தூரத்தில் நின்று தனக்கு பவ்யமாக கும்பிடு போட்ட ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் டிடிவி தினகரனின் ஆதரவுடன் முதல் முறையாக எம்எல்ஏவாகி உடனே வருவாய்த்துறை அமைச்சர் சில மாதங்களிலே இடைக்கால முதலமைச்சர் என்று விறுவிறுவென்று வளர்ந்ததை ஜக்கையன் வியப்போடு பார்த்தார் சென்னையில் அதே பணிவு வலம் வந்தாலும் உள்ளூரில் சீனியர்களை அவர் எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்தினார் என்பதற்கு உதாரணம் எஸ்டிகே ஜக்கையன் ஏற்கனவே ஜெயலலிதாவால் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட மறுநாளே அந்த பதவி பறிக்கப்பட்ட ஜக்கையனின் சரிவு ஓபிஎஸ் தலை தூக்கிய பிறகு இன்னும் வேகமெடுத்தது ரெண்டாயிரத்தி நாலில் மீண்டும் ஜக்கையனுக்கு தமிழக அரசுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியை வழங்கினார் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறில் மதுரை மத்திய தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தபோது அங்கே வேட்பாளராக நிறுத்தும் அளவுக்கு ஜக்கையன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் ஜெயலலிதா ஆனாலும் தேனி மாவட்டத்தில் ஜக்கையனுக்கு எந்த பிடிமானமும் இல்லாமல் பார்த்து கொண்டார் ஓபிஎஸ் அதனால் மதுரை சென்னையை மையப்படுத்தியே அரசியல் செய்தார் ஜக்கையன் அண்ணா தொழிற்சங்க மாநில நிர்வாகியாகவே அவரது அரசியல் வாழ்க்கை கழிந்தது தான் சந்தித்த கடைசி தேர்தலான இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தலில் தன்னோடு முதல் தேர்தலில் களம் கண்ட ஜக்கையனுக்கும் வாய்ப்பு கொடுத்தார் ஜெயலலிதா அதில் வென்று கம்பம் சட்டப்பேரவை உறுப்பினரானார் ஜக்கையன் நிதி அமைச்சராக ஓ சென்னையில் இருக்க உள்ளூர் எம்எல்ஏ என்ற முறையில் ஆட்சியர் தொடங்கி மாவட்ட அளவிலான அத்தனை அதிகாரிகளையும் தன்னுடைய அன்பு சாம்ராஜ்யத்தின் கீழ் கொண்டுவர முயன்றார் ஜக்கையன் மகன் மணிவார்பனுக்கு இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் தேனி மாவட்ட செயலாளர் பொறுப்பை வாங்கி கொடுத்தார் ஜக்கையன் ஊரில் தன்னுடைய தம்பி மகன்களை விட ஜக்கையனின் கை ஓங்குவதை ஓபிஎஸ்ஆல் சகித்து முடியவில்லை சாய்ப்பதற்கான நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தார் ஜக்கையனும் அதை உணர்ந்தார் இந்த நேரத்தில் ஜெயலலிதா மறைய கட்சி சசிகலாவின் கைக்கு போய் ஓபிஎஸ் முதல்வர் பதவியை இழந்தார் அப்பாடா இப்பதாயா காத்து நம்ம பக்கம் அடிக்குது இனிமே ஓபிஎஸ் ஆட்டம் அவ்வளவுதாயா என்று ஜக்கையினை விட அதிகம் சந்தோஷப்பட்டார் அவரது மகன் மணிமார்பன் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்தவர் என்றாலும் இடையில் அங்கேயும் லடை வந்தபோது டிடிவி தினகரன் உள்ளிட்ட இருபத்தோரு எம்எல்ஏக்களில் ஒருவராக பழனிசாமி அரசு மீது ஆளுநரிடம் புகார் கொடுக்கச் சென்றார் ஜக்கையன் ஆனால் தகுதி நீக்க அஸ்திரத்தை பழனிசாமி கையில் எடுத்த போது சட்டென்று டிடிவியிடம் இருந்து விலகி பழனிசாமியை ஆதரித்தார் ஜக்கையன் அதே நேரத்தில் ஓபிஎஸ் எதிர்ப்பை இன்னும் கூர்மைப்படுத்தினார் அவரது மகன் மணிமார்பன் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தேனியில் எடப்பாடியார் பேரவை தொடங்கி ஓபிஎஸ்க்கு எதிராக போஸ்டர் ஒட்டியதுடன் ஓபிஎஸ் ஆதரவு போஸ்டர்கள் மீது சாணி அடித்து மகிழ்ந்தது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி ஜெயலலிதாவிடம்தான் போகும் என்று சரியாக ஜே அணியை தேர்ந்தெடுத்த ஜக்கையனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவ்வளவு நேர்த்தியாக முடிவெடுக்க முடியவில்லை ஓபிஎஸ்க்கு எதிரான நிலைப்பாடு அவருக்கு பலனை விட கெடுதியையே அதிகம் தந்தது ரெண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தலில் தன்னுடைய மகனுக்கு அவர் சீட் கேட்க ஓபிஎஸ் தன்னுடைய மகனுக்கு சீட் கேட்க கடைசியில் ஓபிஎஸ் தான் வென்றார் அப்போது மாவட்ட செயலாளராக இருந்த சையது கான் இருதய கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட அடுத்த மாவட்ட செயலாளர் ஜக்கையன்தான் என்றொரு எண்ணம் கட்சியில் பரவ தொடங்கியது பார்த்தார் ஓபிஎஸ் சையது கான் மருத்துவமனையில் இருந்தபோதே ஜக்கையனையே கேட்காமல் அவருக்கு மாநில அமைப்பு செயலாளர் பதவியை வாங்கி கொடுத்து விட்டார் இனி மாவட்ட செயலாளர் பதவியை அவர் கேட்க முடியாது தன்னுடைய மகன் ரவீந்திரநாத்தையே அந்த பதவியிலும் உட்கார வைத்து விடலாம் என்று ஓபிஎஸ் கணக்கு போட மருத்துவமனையில் இருந்த சையத் கான் நலமுடன் வீடு திரும்பிவிட்டார் பன்னீர் செல்வம் என்றால் பணிவு அதிகாரம் எங்கிருக்கிறதோ அந்த திசையில் ஒரு கும்பிடு என்றே வாழ்க்கையை நடத்துபவர் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஜக்கையின் விஷயத்தில் அவனை கருவர்களை என் பேர் பன்னீர் இல்ல என்று சூடுத்து அவர் அதை செய்தும் காட்டினார் இபிஎஸ்இடம் தன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மாவட்ட செயலாளராக விடாமல் தடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் தனக்கோ தனது மகனுக்கோ எம்எல்ஏ சீட் கிடைக்காமல் செய்து விட்டார் ஓபிஎஸ் என்று புலம்புகிறார் ஜக்கையன் அவரது அடையாளமான அண்ணா தொழிற்சங்க பதவியும் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் பறிக்கப்பட்டது எப்படியோ தேனி மாவட்ட அதிமுக என்றால் தானும் தனது குடும்பமும் தான் என்று நிலை நிறுத்திவிட்டார் ஓபிஎஸ் கர்நாடக மாநிலத்தில் இருந்து வந்து தேனி மாவட்டத்தின் கம்பம் கூடலூர் போடி பகுதிகளில் குடியேறிய வந்தேரிகள் தான் ஒக்கலிக கவுடர்கள் என்பார்கள் ஜக்கையனோ தமிழகத்திலும் கேரளத்திலும் சொத்து சேர்த்து ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர் அவரை மீண்டும் நாடோடி போல வெவ்வேறு ஊர்களுக்கு ஓட ஓட விரட்டியவர் ஓபிஎஸ் ஜக்கையன் என்ற பெயர் தமிழகம் முழுக்க இருக்கிற பழைய அதிமுகவினருக்கு நல்ல பரிச்சயமான பெயர் கற்பூரம் போல மனம் பரப்பி கொண்டிருந்த அவரை பாக்கெட் சூடம் போல அடைத்து விட்டார் பன்னீர் ஆனாலும் என்றாவது ஒரு நாள் தனக்கான காலம் வராமலா போய்விடும் என்று ஓபிஎஸை பழி தீர்க்க இன்னமும் சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஜக்கையன் பாக்கெட் சூடம் பவரை காட்டுமா அல்லது பஸ்பமாகி அணைந்தே விடுமா என்பதை சொல்ல காலமும் காத்திருக்கிறது